கீழாக்கரை பக்கத்தில் மாயாகுளத்துன்னு ஒரு ஊரில் நம்ம வந்திருக்கோம். சங்கு எப்படி அதை க்ளீன் பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே கொண்டு வர சங்கு ஃபுல்லாக இந்த மிஷினில் தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு சங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் டைம் ஆகும். கடலிலிருந்து கொண்டு வர சங்க ஃபுல்லாக இங்கே தான் மொத்தமாக குமிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா எடுத்து சுத்தம் செய்கிறாங்க. உங்க பேர்? என் பேர் நாகூர்கனி. நாகூர்கனி, வெளில இருந்து வரக்கூடிய சங்கு இப்படி தான் வருங்கிறியா? இப்படி தான் வருங்கிறியா? இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அதை போய் சுத்தம் பண்ணிடுறீங்க? எல்லா சங்குமே வர சங்கு பூரா இப்படி தான் வரும். வர்றதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எனக்கு பின்னாடி இருக்கச்சுல, இது சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் சங்குகளுக்கு க்ளீன் பண்ணுற முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஃபஸ்ட்டு மோட்டருக்கு போவோம். கடலேருந்து வந்தவொன்னா மோட்டரில் அதுக்கு மேலே உள்ள அழுக்கிலுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதை தட்டி சதையை பூரா எடுத்துகிட்டு பில்டிங்கில் ஏற்றுவோம். பில்டிங்கில் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கங்கிட்டு சைனிங் போட்டு அதோட சேல்ஸ் போகிறதாம். வரது இப்படி தான் வரும். இது வந்து இன்னும் அரை வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி வேலை முடியணும். இது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து இதுவும் அப்படி தான், இது வந்து இன்னும் பாதி வேலை கூட முடியலை, சும்மா ஊற போட்டிருக்கோம். ஊற போட்டிருக்கீங்க? இதுக்கு பேர் கொட்டக்காமல்லின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் யானை முள்ளி. இதை எடுத்து எழுசி க்ளீன் பண்ணி அதில் போடுவீங்களாண்ணா? ஆமாம், பில்டிங்கில் போடுவோம். இதில் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கிடக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கிடக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கிடந்துட்டு அதுக்கங்கிட்ட எடுத்து ஆசிட்ல க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படியா? இது பேர் வந்து ஐவரல். ஐவரல், ஐவரல். இதை வந்து ஊதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஊறதுக்குன்னா இதுவும் வரையில் இப்படி தான் வரும். ஆனால் இது வேலை, இது க்ளீன் பண்ணி இப்போ பில்டிங்கில் கிடக்கு. வேலை முடிஞ்சு சங்கு, வேலை முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கு. இதோட நாங்கள் யார் எவ்வளோ கேட்குறாங்களோ பேக்கிங் பண்ணி அவங்க அட்ரஸுக்கு அனுப்பிடுவோம்.